என்சிஹெச்ஆர்ஓ இந்த அமைப்பிற்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற இந்த அமைப்புக்கும் மிக நெருங்கிய உறவுகள் இருக்கின்றது. என்சிஹெச்ஆர்ஓடைய அனைத்து செயல்பாடுகளையும் நாங்கள் மிக்க ஆர்வத்தோடு அந்த செயலாற்றக்கூடிய அந்த செயல்பாட்டாளர்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. என்சிஹெச்ஆர்ஓவை நான் எப்படி நேசிக்கின்றேனோ அதே போன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒவ்வொரு தோழர்களும் நிச்சயமாக நேசிப்பார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். காரணம், என்சிஹெச்ஆர்ஓவுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அதனுடைய நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளை நாங்கள் நேசிக்கின்ற காரணத்தினால் என்சிஹெச்ஆர்ஓவை நாங்கள் நேசிக்கின்றோம். சேகுவாரா சொன்னான், எங்கெல்லாம் அடக்கப்பட்ட மக்களின் இதய துடிப்பு கேட்கின்றதோ அங்கே என்னுடைய கால்கள் இருக்கும் என்று சொன்னான். அதே போன்று எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல்கள் கேட்கின்றதோ அங்கெல்லாம் என்சிஹெச்ஆர்ஓ உடனடியாக களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய அறிக்கைகளை வைத்துதான் எங்களுடைய போராட்டமே தொடக்கமாக இருக்கின்றது. அவருடைய அறிக்கைகளை பெற்ற பிறகுதான் ஒவ்வொரு இயக்கமும் அதை நோக்கிய போராட்டத்தை முன்வைக்கின்றது. அந்த அடிப்படையில் என்சிஹெச்ஆர்ஓவை நாங்கள் நேசிக்கின்றோம். என்சிஹெச்ஆர்ஓவில் இருக்கின்ற களப்பணியாளர்களை நாங்கள் நேசிக்கின்றோம். அவருடைய பணிகளை நாங்கள் மகத்தான முறையில் நேசிக்கின்றோம் என்பதை இங்கே தெளிவாக சொல்கின்றோம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அதனுடைய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் செயல்பாட்டாளர்களாக தன்னை முன்னிறுத்தி எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், சமரசம் இல்லாத ஒரு போராளிகளாக நான் பார்க்கின்றேன். ஏன் இங்கு சமரசம் இல்லாத ஒரு போராளி என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என்றால், இன்று எத்தனையோ அமைப்புகள், எத்தனையோ செயல்பாட்டாளர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக என்ன அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் 70 வருடங்களாக சமூக பணியில் இருக்கின்றோம், 50 வருடங்களாக சமூக பணியில் இருக்கின்றோம், 40 வருடங்களாக சமூக பணியில் இருக்கின்றோம், மக்களின் பிரச்சனையை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், எங்களை நீங்கள் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் நான் பார்க்கின்ற போது சமரசத்தோடு அவர்கள் போராடுகிறார்கள் என்ற எண்ணம் எனக்கு நிச்சயமாக எழுகின்றது. என்ன காரணம், இப்படி பேசுகின்றவர்கள் தன்னுடைய களப்பணியில் நீண்ட காலமாக உண்மையிலே உழைக்கின்ற அந்த தலைவர்கள், அந்த செயல்பாட்டாளர்கள் அத்தனை பேர்களும் அவருடைய உரிமைக்காக, அவருடைய இன உரிமைக்காக போராடுகிற போது அந்த இன உரிமையை பெற்றுத்தருவதற்காக காங்கிரஸ் முன்வரவில்லை, காங்கிரஸ் அதை செயல்படுத்தவில்லை, அதன் காரணமாக நாங்கள் ஆதரிப்பது மோடி என்று அவர்கள் சமரசம் செய்து கொண்டதினால் அவர்களை சமரச போராளிகளாக நான் பார்க்கின்றேன். அவர்கள் மோடியை சமரசம் செய்து கொண்டார்கள். ஒரு இன்னொரு இனத்தை படுகொலை செய்யக்கூடிய 3000 பேர் முஸ்லிம்களை படுகொலை செய்த மிக மோசமான கொடியவனை இன்று ஆட்சி கட்டில் அமர வைப்பதற்காக இவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். தன்னுடைய இனம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய இத்தனை காலம் உழைப்பை நான் கொச்சைப்படுத்தவில்லை, அவருடைய போராட்டங்களை நான் கொச்சைப்படுத்தவில்லை, அவருடைய பணிகளை நான் கொச்சைப்படுத்தவில்லை. அவர்கள் விலை போய்விட்டார்கள் என்று நான் எப்பொழுதும் சொல்ல வரவில்லை. அவர்கள் உண்மையிலேயே தன்னுடைய காலத்தில் அவருடைய இளமையை இழந்து இந்த போராட்ட களத்தில் தன்னுடைய இனத்திற்காக போராடியதை நான் வெகுவாக பாராட்டுகின்றேன். அதே சமயத்தில் அவர்கள் சமரசத்தோடு இந்த போராட்டத்தில் நிற்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு உண்மையிலேயே நான் இந்த தருணத்தில் வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையில் நான் இங்கே முன்வைக்கின்றேன். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு சமரசம் இல்லாத ஒரு போராட்ட களத்தில் தன்னை எப்பொழுதும் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு காரணம், எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர்கள் தெளிவாக சொன்னார்கள், என்சிஹெச்ஆர்ஓவை பொறுத்த வரைக்கும் மதம், தேசம், மொழி அனைத்தையும் கடந்து மனித உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக சொன்னார்கள். இந்த போராட்டம் இப்படிதான் நடத்தப்பட வேண்டும்.
மனித உரிமைகள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்றதோ அந்த உரிமைக்காக போராடுவதுதான் உண்மையான மனித உரிமை போராட்டம் என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் NCHRO எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும், போராட்ட களத்திலும் அவர்களோடு எப்பொழுதும் கைகோர்த்து நிற்போம் என்பதை தெளிவாக இங்கே சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, வருகிற இன்னும் 2 நாளில் நாம் எல்லாம் சுதந்திரத்தை அடைந்து 71வது சுதந்திரத்தை கொண்டாட இந்தியா காத்து கொண்டிருக்கின்றது. இந்த சுதந்திர இந்தியாவில் 70 வருடங்களை கடந்துவிட்ட இந்த மக்கள் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக போராடி தன்னுடைய உரிமையை பெற்றுவிட்ட அந்த மக்கள் இன்று உரிமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்ற பதில்தான் எல்லாத்துக்கும் வரும். யாரும் எங்களுக்கு உரிமை கிடைத்து விட்டது, முழு சுதந்திரத்தோடு இந்த நாட்டில் வாழ்கின்றேன் என்று யாரும் சொன்னது இல்லை, சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. அந்த அளவிற்கு தான் இன்று உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, தொடர்ந்து குழந்தைகளுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒன்றும் தெரியாத அறியாத குழந்தைகள் தொடர்ந்து அவருடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட மிக கேவலமான இந்த நாட்டுடைய சூழ்நிலை சென்று கொண்டிருக்கின்றது. அமெரஸ்டி இன்டர்நேஷனல் ஒவ்வொரு வருடமும் அறிக்கையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றது. மனித உரிமை பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை எண்ணிக்கையாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டாக நமக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றது. 2015 அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையின்படி தலித்களும் பழங்குடியின மக்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல்கள் 56,000 வழக்குகள் இருப்பதாக சொல்கின்றது இந்தியாவில். பழங்குடியின மக்களுக்கு எதிராகவும் தலித்தின மக்களுக்கு எதிராகவும் இத்தனை உரிமைகள் மீறப்பட்டதாக சொல்கின்றது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான உரிமை மீறல்கள் இதைவிட கொடுமையாக இருக்கின்றது. 327,000 பேர் இன்று அவர்கள் பாதிக்கப்பட்டதாக அந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய அறிக்கை நமக்கு குறிப்பிடுகின்றது. இன்னும் சொல்ல போனால் குழந்தைகளை பற்றி சொல்கிறது. குழந்தைகள் வெகுவாக இன்று பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் அதனுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கின்றது. 2014 விட 2015 5% குழந்தைகளுக்கு எதிராக அவர்களுக்கு எதிரான உரிமைகள் மறுக்கப்பட்டு அவர்கள் பாதிக்கப்படுவதாக இன்று அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றது. கோக்பூருடைய சம்பவத்தை பற்றி இங்கு விரிவாக வழக்கறிஞர் பவானி மோகன் அவர்கள் நமக்கு முன்னால் எடுத்துரைத்தார்கள். பச்சிளம் குழந்தைகள், மூளை நோயால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு தகுந்த ஆக்சிஜன் இல்லாமல் அந்த அரசு மருத்துவமனை தொடர்ந்து போராடி கொண்டிருந்திருக்கின்றது. கடந்த 8 மாதங்களாக அந்த அரசியலம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்திருக்கின்றது. இதுவரைக்கும் 36 லட்சம் ரூபாய் அதற்காக ஒதுக்க வேண்டிய பணத்தை ஒதுக்காதின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய கோரமான சம்பவம் நடந்திருக்கின்றது. ஆனால் இதை பற்றி எந்த பத்திரிகையும் விரிவாக பேச தயாராக இல்லை. இதைவிட மனித உரிமை மீறல், குழந்தைகளுக்கு எதிரான உரிமை மீறல் எதுவாக இருக்கும், அவருடைய உரிமைகளை பற்றி பேச வேண்டிய பத்திரிகை பேசவில்லை என்றால் இதைவிட கொடூரமான செயல் எதுவாக இருக்கும் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இதில் குறிப்பாக இப்பொழுது வந்த செய்தி, அதில் நேர்த்தியாக பணி செய்த கலீல் கான் என்ற ஒரு மருத்துவர், கலீல் கான் என்ற மருத்துவர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார். ஆக்சிஜன் வேணும் என்பதற்காக, ஆக்சிஜன் உருளை வேணும் என்பதற்காக தொடர்ந்து அவர் போராடி கொண்டே இருந்திருக்கின்றார். அந்த போராட்டத்திற்கு கிடைத்த விலை இன்று அவர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அரசை நீக்கம் செய்ய வேண்டும், அந்த அரசு தன்னுடைய தகுதியை இழந்து விட்டது என்று அவர்கள் வெளியே போக வேண்டும். ஆனால் அதற்காக தொடர்ந்து போராடி இருக்கின்றார். தன்னுடைய நண்பர்களிடத்தில், டாக்டராக இருக்க மருத்துவமனை வைத்திருக்கின்ற தன்னுடைய நண்பர்களிடத்தில் தொடர்ந்து போராடி தன்னுடைய கைகாசுகளை எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அவர்களுடைய உயிரை பாதுகாக்க முடியும் என்ற அளவில் போராடிய கலீல்கான் அவர்களை இன்று விலக்கியிருக்கின்றது, பணி நீக்கம் செய்திருக்கின்றது. இதற்கு பின்னால் எல்லாம் என்ன இருக்கின்றது என்றால், பாதிக்கப்பட்ட மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கு பின்னாலும் ஒரு அடையாளம் ஒட்டி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் மறுக்கவே முடியாது. அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு அடையாளம்
எப்பொழுதும் ஒட்டிக்கொண்டே இருக்கின்றது. அந்த பிரச்சனையில் அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். வாசாத்தியுடைய கிராமத்துடைய மிக மோசமான கோர சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். 1992 என்ற அந்த ஆண்டிலே வாச்சாத்தி என்ற ஒரு கிராமம், தர்மபுரியில் இருக்கக்கூடிய வாச்சாத்தி கிராமம், அந்த வாச்சாத்தி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள், தலித்திர மக்கள் கொடூரமான முறையில் அவர்கள் சந்தனக்கட்டையை கடத்தினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டோடு அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த பெண்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கூட்டப்படுகிறார்கள், ஒரு மரத்திற்கு பக்கத்தில் கூட்டப்படுகிறார்கள். அதில் ஈடுபட்டவர்கள் 4 IFS அதிகாரிகள், ஒரு DSP முதற்கொண்டு 108 போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் போன்றவர்கள் எல்லாம் இந்த செயல்பாட்டில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். அந்த வாச்சாத்தி கிராமத்தினுடைய பெண்களை எல்லாம் தனியாக பிரிக்கின்றார்கள், ஆண்கள் தனியாக பிரிக்கப்படுகின்றார்கள். பிரித்து அந்த பெண்களிலிருந்து அழகான இளம் வயது பெண்களை, 18 வயது 20 வயதுக்கு உட்பட்ட அந்த பெண்களை 18 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை மிக மோசமாக பாலியல் துன்புறுத்தலை அவர்களுக்கு மீது நிகழ்த்தி இருக்கின்றார்கள். நிகழ்த்தி அந்த மக்களையும் 18 பேரையும் மீதி இருக்கக்கூடிய ஆண்களையும் கைது செய்து இவர்களை எல்லாம் குற்றவாளிகளாக, அந்த பெண்களுக்கு முன்னால் கடத்தி வைக்கப்பட்டதாக சொன்ன சந்தன கட்டைகளை அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டு புகைப்படம் எடுத்து அதை வெளியிட்டு இவரெல்லாம் குற்றவாளிகளாக அன்று சமர்ப்பிக்கப்பட்டார்கள். இந்த கொடுமைகளை யாருமே அறியவில்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அன்று வனத்துறை அமைச்சராக இருந்தார். வனத்துறை அமைச்சராக இருந்த அவர் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்று சட்டமன்றத்தில் கூசாமல் போய் சொன்னார். இது அரசே செய்கின்ற ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம், அரசே நிகழ்த்துகின்ற மிக மோசமான படுகொலைகள். அவர்கள் யாரை பாதுகாப்பதற்காக இதை செய்கின்றார்கள் என்பதை நாம் எல்லாம் நிச்சயமாக அறிவோம். அத்தனை பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் அந்த விசாரணை எடுப்பதற்கே 3 வருடங்கள் தேவைப்பட்டது. அந்த விசாரணையை வழக்காக ஆக்குவதற்கே மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகுதான் வழக்காக மாற்றப்பட்டார்கள். வழக்கு முடிந்ததோ 17 வருஷத்துக்கு பிறகு அந்த வழக்கு முடிகிறது. முடிகிற போது யாரெல்லாம் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டார்களோ அதில் 54 பேர் இறந்துவிட்ட நிலையில் தான் அவருடைய நீதி கிடைத்தது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். இது எந்த அடையாளம்? இது ஜாதிய அடையாளமும் பெண்ணிய அடையாளமும் பின்னால் இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் வலிமையற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான ஒரு பாகுபாடான ஒரு குற்ற செயல். இதே போன்ற ஒரு சம்பவம் இதே அரங்கத்தில் கடந்த 2 மாதத்திற்கு முன்னால் ஹாஷிம்புரா May 22 என்ற புத்தகத்தை இலக்கியச்சோலை சார்பாக நாம் இங்கே வெளியிட்டோம். உத்தரப்பிரதேசத்தில் அந்த பகுதியில் SP ஆக இருந்த விபூதி நாராயண் ராவ் அவர் எழுதிய அந்த புத்தகத்தை, தமிழாக்கத்தை நாம் வெளியிட்டோம். 1987 PAC என்ற அமைப்பு, மாகாண ஆயுதப்படை என்ற அந்த அமைப்பு, காவல்துறை அமைப்பு என்ன செய்கின்றது என்றால் ஹாஷிம்புராவுக்கு போகின்றது. அந்த ஹாஷிம்புராவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் ஒன்றாக திரட்டுகிறார்கள், ஆண்களை எல்லாம் ஒன்றாக திரட்டுகிறார்கள். திரட்டி ஆண்களில் இருந்து யாரெல்லாம் இளைஞர்களாக இருக்கின்றார்களோ 42 பேர் அதில் இருந்து புறக்குகின்றார்கள். அந்த புத்தகத்தை நிச்சயமாக நீங்கள் எல்லாம் வாங்கி படிக்க வேண்டும். அவர் எழுதுகின்றார், என்னால் எழுத முடியவில்லை என்று சொல்லியே எழுதுகின்றார். அவ்வளவு மோசமான மனித உரிமை மீறல்கள் இந்த நாட்டில் நடக்கின்றது. இதை எப்படியாவது நான் எழுதாமல் இறந்துவிடக்கூடாது என்பதற்காக 22 வருடங்காலம் போராட்டத்திற்கு பிறகு இதை எழுதி முடித்திருக்கின்றேன். நான் இப்பொழுது நிம்மதியாக இருக்கின்றேன். இந்த செய்தி மக்களுக்கு மத்தியிலே போய் சேர்ந்து விட்டதில் நான் நிம்மதி அடைகின்றேன் என்று சொல்கின்றார் அந்த காவல்துறை அதிகாரி SP விபூதி நாராயண ராவ். அவ்வளவு அருமையாக அதை விவரிக்கின்றார். அந்த மக்கள் கொடூரமான முறையில் அந்த 42 பேரையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிண்டன் என்ற அந்த நதியோரத்தில் வெட்டி சாய்த்து கொன்று குவித்து விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். இதை யதார்த்தமாக பார்த்துவிட்ட SP அவர் அந்த இடத்திற்கு சென்று
இந்த பிரச்சனையை பார்க்கின்றார். அந்த எஸ்பி போய் பார்த்து இந்த பிரச்சனையை ஆழத்தை தோண்டி எடுக்கின்றார். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவதற்கு அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்று மட்டும் இல்ல, எங்களை இன்வெஸ்டிகேஷனை செய்யக்கூடாது என்பதில் குறியாக இருந்தார்கள் என்று அவர் சொல்கின்றார். ஆக வலிமை இல்லாத மக்களுக்கு எதிராக, வலிமையற்ற மக்களுக்கு எதிராக, விளிம்புநிலை மக்களுக்கு எதிராக இன்று பலவிதமான வன்கொடுமைகளை அரசே நின்று செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் சம்பவத்தின் மூலமாக தெளிவாக நம்மால் உணர முடிகின்றது. அன்பிற்குரிய தோழர்களே, நமக்கெல்லாம் தெரியும், ஆந்திர மாநிலத்தில் சேஷாசலம் என்ற அந்த வனப்பகுதியிலே 20 தமிழர்களை கொன்று குவித்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழகம் முழுவதும் அதிர்ச்சி அலையில் அன்று மூழ்கி இருந்தது. காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் நெற்றியிலும் நெஞ்சுக்கு நேராகவும் சுட்டு கொன்றுவிட்டு அந்த பிணங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எரித்துவிட வேண்டும் என்று அந்த குடும்பத்தை கட்டாயப்படுத்தினார்கள். ஏனென்றால் நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் வரப்போகும் போது நமக்கு பிரச்சனையாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை கொன்று அவர்களை எரித்துவிட வேண்டும் கட்டாயப்படுத்தினார்கள். மனித உரிமை போராளிகள் சென்றுதான் அதில் 16 பேர் இறந்துவிட்ட நிலையில் 4 பேருடைய உடல் எரிக்கப்படாமல் அதிலிருந்து இந்த குற்றத்திற்கான பின்னணி தோண்டி எடுக்கப்பட்டது. இதற்கு எதிராக வலுவான முறையில் அவர்கள் சட்ட போராட்டத்தை நடத்த முடிந்தது என்பதை குறிப்பாக நாம் இங்கு தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இங்கு அரசே சில நேரங்களில் மனித உரிமை மீறல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. நாம் அரசியல் சாசன சட்டம் தெளிவாக சொன்னார்கள், அரசியல் சாசன சட்டம் நமக்கு எதிராக மனித உரிமை மீறல்களை என்றும் ஆதரிக்கவே இல்லை. ஆனால் அரசு அதிகாரங்களில் இருக்கக்கூடியவர்கள், அரசு இயந்திரங்களில் செயல்படக்கூடியவர்கள் இன்று அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு இவர்கள் ஒரு தர்மத்தை வைத்திருக்கின்றார்கள். அந்த தர்மத்தின் இடையில் தான் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது மேல் ஜாதி இந்துக்கள் எல்லாம் கொடூரமான தண்டனை அனுபவித்திருக்கின்றார்கள்? இதுவரைக்கும் அப்படி அனுபவித்ததாக வரலாறு இல்லை. ஜெயேந்திர சரஸ்வதி அவர் குற்றச்செயலுக்காக அவர் சிறை சென்று விட்டாரா? போகவில்லை. ஆனால் இடைநிலையும் கீழே இருக்கக்கூடிய அடி ஜாதி மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் உழைப்பாளி வர்க்கமும் அதேபோல் சிறுபான்மையின மக்கள் தான் தொடர்ந்து மனித உரிமை மீறல்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதைவிட மிக மோசமான ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை இங்கே நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நீதிமன்றமே இன்று மனித உரிமை மீறலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஜாதிய அடையாளத்தை முன்வைத்து தீர்ப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த அடையாளத்தை வைத்து அவர்களுக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் ராஜஸ்தானில் பன்வாரி தேவி என்ற ஒரு பெண்மணி 1985 ஆண்டு இந்த வழக்கு அவர்களுக்கு எதிராக வருகிறது. பன்வாரி தேவி என்ற அந்த பெண்மணி அன்றைய தினத்திலே அரசு பெண்கள் வளர்ச்சி திட்டத்தில் அவர் பணியாளராக அங்கு நியமிக்கப்பட்டு அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த கால சூழலில் அப்போ எப்பொழுதுமே வந்து நம்முடைய இந்திய மக்களிடத்திலே ஒரு வழக்கம் இருந்தது, அல்லது அது நம்பிக்கையாக இருந்தது. சில இந்து ஜாதிய பெண்களிடத்திலோ அல்லது குடும்பத்திலோ ஒரு வழக்கமாக இருந்தது. சிறு வயதிலேயே அவர்கள் திருமணத்தை முடித்து விடுவார்கள். 1 வயசுல அல்லது 2 வயசுல 3 வயசுல திருமணத்தை முடித்து வைத்து விடுவார்கள். அந்த அடிப்படையில் 1 வயது பெண் குழந்தைக்கு திருமணம் முடித்து வைக்கப்படுவதாக இந்த செய்தி வந்தவுடன் இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து இந்த பன்வாரி தேவி அவருடைய மேலிடத்திற்கு தகவலை சேர்க்கின்றார். காவல்துறை அதிகாரிகளும் இந்த பெண்கள் வளர்ச்சி திட்டத்துடைய அதிகாரிகளும் சேர்ந்து அந்த திருமணத்தை தடுப்பதற்காக முன்வருகின்றார்கள். முன்வருகின்ற இந்த சமயத்திலே அவர்கள் ரகசியமாக முன்னையே திருமணத்தை முடித்து விடுகிறார்கள். திருமணம் முடிந்துவிட்டது. இந்த குற்றச்சாட்டை நம்மீது நம்முடைய திருமணத்தை தடுப்பதற்காக முயற்சி செய்த அவளை பழிவாங்குவதற்காக அந்த குழந்தையுடைய தந்தை அவர் என்ன செய்கின்றார் என்றால் அந்த பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்கின்றார். மிக கொடூரமாக கூட்டு பலாத்காரம் செய்கின்றார். இது முடிந்து விடுகிறது. சட்ட போராட்டம் நடக்கின்றது.
காவல்துறை அதிகாரியிடத்தில் இந்த புகாரை முன்வைக்கின்றார் அந்த பெண்மணி. ஆனால் அந்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்கின்றார் என்றால், அவர் உன்னை உன் மேல வந்து இந்த பாலியல் வன்முறை செய்தார், கூட்டு வன்புரட்சி செய்தார் என்று சொல்கின்றீரே, நீ அப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணும் இல்லை. காவல்துறை அதிகாரிகள் சொல்கின்றார்கள், எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மனித உரிமை மீறல், பெண்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். உன்னை கற்பழித்ததாக சொல்கின்றாயே, அவர் வந்து உயர் ஜாதியில் பிறந்தவர், அவர்லாம் இந்த மாதிரி ஈன செயலாம் செய்ய மாட்டாருன்னு சொல்லி அந்த பெண்ணை அனுப்பிவிடுகிறார்கள். இறுதியாக நீதிமன்றத்தை அந்த பெண் அணுகுகிறாள். நீதிமன்றத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் நடக்கின்றது. 1989 அந்த காலகட்டத்திலே நீதிமன்ற தீர்ப்பு இந்த பெண்ணுக்கு எதிராக வருகிறது. குற்றவாளிகளை விடுவித்து இந்த பெண்ணுக்கு எதிராக வருகிறது. என்ன வருகிறது என்றால், வன்புணர்ச்சி செயல் இளைஞர்கள் வழக்கமாக செய்வதுதான். இந்த வன்புணர்ச்சி செயல்லாம் இளைஞர்கள் வழக்கமாக செய்வதால் நீ சகிச்சுட்டு போகணும், அதான் அர்த்தம். அது மட்டுமல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவர் நடுத்தர வயதினராக இருக்கின்றார். இந்த சமூகத்தில் மதிக்கக்கூடிய மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கின்றார். அவர்கள் இவ்வாறான குற்றத்தை நிச்சயமாக செய்திருக்க மாட்டார்கள். உயர்ந்த சாதி ஆண் ஒருவர் தாழ்த்தப்பட்ட பெண்ணை வன்புணர்ச்சி செய்து தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார் என்று அந்த உச்ச நீதிமன்ற அந்த உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் என்றால், இதைவிட மிக மோசமான மிக கேவலமான மனித உரிமை மீறல், பெண்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல், இதை விட என்ன இருக்க முடியும் என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினிய தோழர்களே, சகோதரர்களே, இதற்கு எதிராக எல்லாம் நாம் போராட வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. ஒரு மகத்தான ஒரு போராட்டத்தை நாம் எல்லாம் எடுத்து செயல்படுத்த வேண்டிய இருக்கின்றது. அதற்கு முன்னால் நாம் இதை எப்படி செயல்படுத்த போகின்றோம் என்ற கேள்விதான் நமக்கு முன்னால் இருக்கின்றது. எங்கோ பாதிக்கப்பட்டவர்கள் வருகின்றார்கள். அந்த பாதிப்புக்காக அவருடைய உரிமையை பெற்றுத் தருவதற்காக சில சட்ட போராட்டங்களை நடத்துவோம் என்று நம்முடைய போராட்டத்தில் நாம் திருப்தி அடைந்து விட நிச்சயமாக முடியாது, திருப்தி அடைந்து விடவும் கூடாது. மிக தெளிவாக இதை எதிர்த்து போராட வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கின்றது. நீங்கள் பார்த்த அத்தனை, நீங்கள் பத்திரிகையில் தொடர்ந்து படிக்கின்ற அத்தனை மனித உரிமை மீறல்களும் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால், 3 பேர்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். 1, மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினை மக்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக தொடர்ந்து இந்த மனித உரிமை மீறல் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் பார்க்க முடிகிறது. 1. 2, இந்த சமூகத்தில் சம பாதியாக பெண்கள் இருந்தாலும் அவர்கள் வலிமையற்றவர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு எதிரான உரிமைகள் மீறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 3, ஜாதியின் அடிப்படையில் மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் அடையாளமாக அடையாளப்படுத்தப்பட்டு மனித உரிமை மீறல் நடந்து கொண்டிருக்கின்றது. அரசியல் சாசன சட்டம் அனைவர்களுக்கும் சமம் என்று இன்று நமக்கு முன்னால் தெளிவுபடுத்திய பிறகு கூட அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை செயல்படுத்துகின்றோம் என்று சொல்லி அரசு கட்டில் வந்து அமர்ந்து கொண்டு அரசு இயந்திரங்கள் அமர்ந்து கொண்டு இருப்பவர்கள் இதையெல்லாம் மீறி அவர்கள் ஒரு தர்மத்தை வைத்து அந்த தர்மத்திற்கு கட்டுப்பட்டு அவர்கள் இந்த மனித உரிமை மீறல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் எல்லாம் கவனத்தில் கொண்டு இதற்கு எதிராக வலுவாக போராட வேண்டும். சமூக செயற்பாட்டாளர், மரியாதைக்குரிய மறைந்த பாலகோபால் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் இன்றைய தினத்தில் நிறைய இயக்கங்கள், தலித் இயக்கங்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பல இயக்கங்கள் தோன்றிவிட்டது. அவருடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடுகின்றார்கள். அவர்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் அந்த போராட்டங்கள் தொடர்ந்து அமைந்து கொண்டிருக்கின்றது. நான் வெகுவாக அதை பாராட்டுகின்றேன். இருந்த போதிலும் கூட நாம் இந்த போராட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார். இதுவெல்லாம் சட்ட போராட்டம் செயல்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்கள் பாதிக்கின்ற போது அவருடைய உரிமையை பெற்றுத் தருவதற்காக தொடர்ந்து போராட வேண்டும். சட்ட ரீதியாகவும் களத்தில் நின்றும் தொடர்ந்து போராட வேண்டும். அந்த போராட்டம் எல்லாம்
இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட அடிப்படையை மறந்துவிட்டு நாம் இந்த போராட்டத்தை நடத்திவிடக் கூடாது என்பதை முன்வைக்கின்றார். அவர் முன்வைக்கின்ற செய்தி என்னவென்றால், இந்த போராட்டத்தோடு நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், இந்த இழிவுகள் எல்லாம், இந்த மனித உரிமை மீறல்கள் எல்லாம் எதனால் ஏற்படுகின்றதோ அந்த ஆதியை நீங்கள் அழிக்காமல் இந்த போராட்டத்தை அழித்துவிட முடியாது, இந்த அவர்களுக்கு வெற்றியை தந்துவிட முடியாது என்கின்றார். அந்த ஆதியை நாம் கண்டெடுத்து நாம் அந்த ஆதிக்கு எதிராக, அதை ஊக்குவிக்கிற அந்த சக்திக்கு எதிராக நாம் போராட வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, மனித உரிமையை மீறுகின்ற எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி, எந்த கோட்பாடாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனால் அரசியல் சாசன சட்டமும் மனித உரிமையை மீறும் என்று இருந்தால் அதற்கு எதிராகவும் நாம் போராட வேண்டும், அதையும் நீக்குவதற்காக போராட வேண்டும். அரசு அதை செயல்படுத்துகின்றது என்றால், பாரதிய ஜனதா செயல்படுத்துகின்றது என்றால் அதற்கு எதிராகவும் நாம் போராட வேண்டும். ஆர்எஸ்எஸ் செயல்படுத்துகின்றது என்றால் அது இல்லாமலாக்குவதற்காக நாம் தொடர்ந்து போராட வேண்டும். இந்த ஆர்எஸ்எஸ்ஐயும் பாஜகவையும் இயக்கி பெண்களை இழிவாக கருதக்கூடிய ஒரு மனநிலையும், முஸ்லீம்களை இழிவாக கருதக்கூடிய ஒரு மனநிலையும், குழந்தைகளை இழிவாக கருதக்கூடிய ஒரு மனநிலையும், ஜாதிய அடிப்படையில் வேறுபாடை உண்டு பண்ணி அவருடைய உரிமையை தொடர்ந்து மீறுகிற அந்த சக்தியை, அந்த உள்நோக்கத்தை, அல்லது அதே போன்ற ஒரு எண்ண மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடாமல் நம்முடைய விடுதலை நிச்சயமாக இருக்காது. அதை எதிர்த்து போராட வேண்டும். அது மனுதான் அவர்களுக்கு ஊக்குவிக்கிறது என்றால் அந்த மனுவை எதிர்க்க வேண்டும். இதை சரியான முறையில் புரிந்து கொண்ட பெரியார் அவர்கள்தான் இந்த மனுவை எதிர்த்து அவர்கள் போராடினார்கள். பெரியாருடைய கண்ணோட்டம் அப்படி இருந்தது. மனித உரிமையில் பாதிக்கப்பட்ட 4 பேரை அழைத்து அவர்களுக்காக, அவருடைய உரிமைக்காக போராடவில்லை. இந்த 4 பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்திய அந்த கொள்கை என்ன, அந்த சித்தாந்தம் என்ன என்பதை அவர் சமூக ரீதியில், அவர் சமூக அறிஞராக இருந்து கண்டுபிடித்து அதற்கு எதிராக அவர் அணியை திரட்டினார். எதுவெல்லாம் மனித உரிமைக்கு எதிராக நிற்கின்றதோ, பெண் விடுதலைக்கு எதிராக இருக்கின்றதோ அதை கண்டெடுத்தார். அது மதம் என்றால் மதம் வேண்டாம் என்று சொன்னார். அதனால்தான் மதம் வேண்டாம் என்று சொன்னார். அது ஜாதியை ஊக்குவிக்கின்ற மனுதான் இதற்கு எதிராக இருக்கின்றது என்றால் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்பதற்காகத்தான் மனுவை நான் எரிப்பேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்கு இல்லாமல் நாம் களத்தில் இருந்தால் சில நேரங்களில் என்னுடைய உரிமைக்காக போராடுவதற்கு இன்னொருடைய உரிமையை பறிக்கின்ற, இன்னொருடைய உரிமையை ஒடுக்கி நசுக்குகின்ற இன்னொரு மக்களை நான் ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். அந்த நிர்பந்தம் தான் சில, நான் ஏற்கனவே பேசியது போல சில நபர்களுக்கு வந்தது. அவர்கள் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இங்கு காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில், இதைவிட மிக மோசமாக மனித ஊழல் மீறல்களை செய்த, மனித கொடுமைகளுக்கு எதிராக மனித கொடுமைகளை நிகழ்த்திய அந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஐயும் இன்று ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் இதில் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தெளிவான அந்த கருத்தியலை மக்களுக்கு மத்தியிலே விதைக்க வேண்டும். நாம் யார் எதிரி என்பதை நாம் அந்த எதிரியுடைய மூலத்திலிருந்து அறிந்து அந்த மூலத்தை அழிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ் ஆக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, அந்த பிஜேபியை ஊக்குவிக்கின்ற எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி, அது மனுவாக இருந்தாலும், அதற்கு எதிராக நாம் நீதிக்கான ஒரு போராட்டத்தில் நிற்காமல் நமக்கு நீதி கிடைக்காது, விடுதலை கிடைக்காது. மனித விடுதலையை பெற்றுத் தருவதற்காக நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். இந்த சிந்தனையை மக்களுக்கு மத்தியிலே பரப்ப வேண்டும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, NCHRO எடுக்கின்ற இந்த அருமையான இந்த பிரச்சாரத்தை, இந்த அருமையான இந்த வேலையை, பணிகளுக்கு முழுமையான முறையில் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது மட்டுமல்ல, களத்தில் அவர்களோடு கைகோர்க்கும் என்பதை இத்தருணத்திலே தெளிவுபடுத்திக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.